வண்ணக்கம் ஹாலிவுட் பற்றுமான ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு பதத்தின் விமர்சனம் பார்க்க வாருங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்லுவோம் குறித்த மயக்கங்கள் இன்னும் தெரியாத சூழலில் போர் எத்தனை கொடுமையானது என்பதை சொல்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் தொடங்கிய முதல் உலக போர் அதன் உச்சத்தில் இருந்து நேரம் நடந்ததுதான் இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு ஏப்ரல் மாத சம்பவம் முதலாம் உலகப் போரில் பிரான்சின் மேற்கு எல்லையிலிருந்து தன் இராணுவத்தை பின்வாங்கிக் கொள்கிறது ஜெர்மனி தோல்வி பயம் என எண்ணி ஜெர்மனியின் பின்வாங்கலை உபயோகப்படுத்திக் கொள்ள திட்டமிடும் இங்கிலாந்து ஆயிரத்து அறுநூறு நபர்களை அனுப்பி அந்த இடத்தை கைப்பற்ற எத்தனுக்கிறது ஆனால் அது ஜெர்மனியின் பதுங்கி பாயும் திட்டம் என்பது இங்கிலாந்தின் தலைமைக்கு தெரிய வருவதற்குள் களத்திலிருக்கும் இராணுவக்குழு பொறுக்கு புறப்பட்டு விடுகிறது டெலிபோன் உயர்கள் அறுவற்று நிற்க தங்களின் மரணப்படுக்கைகளை தொண்டிக்கொண்டே கொண்டே செல்கிறார்கள் ஆயிரத்து அறுநூறு போர் வீரர்கள் வேறு வழிகளற்று நிற்கதியாய் நிற்கிறது இங்கிலாந்து இரண்டு நபர்களை குறுக்கு வழியில் அனுப்பி இந்த விவரத்தை சொல்ல கட்டளையிடுகிறார் ஜெனரல் அருண்மோர் முழுவேலிகளின் இடைவெளிகளில் நுழைந்து தோட்டாக்கள் சிதறி வழி நெடுகிலுள்ள கூடாரங்களை கடந்திலான் ஸ்கார்பொரல்களான டேம் பிளக்கும் வில்ஸ்காக வீழ்த்தும் இந்த துணிகர செயலை மேற்கொள்கிறார்கள் டேம் பிழை செல்ல மற்றும் ஒரு காரணம் அவரது அண்ணன் லெப்டினன்ட் ஜோசப் பிழைக்கும் அந்த ஆயிரத்து அறுநூறு நபர்களில் ஒருவர் என்பதுதான் ஒரு கட்டத்தில் ஆயிரத்து அறுநூறு நபர்களை காக்கும் பொறுப்பு மொத்தமாய் வில்ஸ்கா வீல்ட் தலைமேல் விழுகிறது இறுதியில் நீர் வீழ்ச்சிகளையும் காட்டுப்பாதைகளையும் ஜெர்மன் துப்பாக்கிக் கொண்டுகளையும் கடந்துவில் ஸ்காபீல்ட் அந்த ஆயிரத்து அறுநூறு நபர்களை காப்பாற்றி விடுகிறார் என்பது வரலாறு ஆனால் அதில் எட்டிப் பார்க்கும் மனிதமும் விரவு கிடக்கும் ஒளிச்சிதறல்களும் அழகியலுடன் சீராக இழைக்கப்பட்ட காட்சியமைப்பும் நம்மை ஆட்கொள்கின்றன உலகப் போர் சினிமாக்கள் ஆண்டுதோறும் வெளியாகுபவைதான் ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு ஈர்க்க காரணம் அது பேசும் அரசியலும் அது தரும் காட்சி அனுபவமும் தான் நம்மையே அந்த போர்க்களத்துக்குள் இறக்கிவிட்டு தள்ளி நின்று வெடிக்கை பார்க்கிறது ரோயர் டீ கின்சின் ஒரு படம் நெடுக வரும் நீளமான ஷாட்களை கச்சிதமாக இணைக்கும் படத்தொகுப்பு நல்ல அனுபவத்தை வழங்குகிறது இரு இளைஞர்களை பின்தொடரும் கேமரா அவர்களுக்கு அருகில் வந்து பின் சட்டென அவர்களை முந்தி சென்று அதில் ஒருவரை மட்டும் தொடரும் தருணம் திரைமொழியின் உச்சம் அதிலும் வெடிகுண்டுகள் மற்றும் தோட்டாக்கள் வெடிக்கும் யூத்த களத்தின் இடையே ஓடும் வில்லுக்கு முன்னால் ஓடும் கேமரா இந்த தசாப்தத்தின் மகத்தான காட்சி இந்த காட்சிகளை அதன் செழுமை கொன்றாமல் இணைத்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் லிஸ்மிட் குப்புரா கவிழ்ந்து கிடக்கும் பீரங்கிகள் வெட்டப்பட்ட மரங்கள் சிதிலம் அடைந்த கட்டடங்கள் என முடிந்த நிலத்தின் தடயங்களை கண்முன் கொண்டு வருகிறார்கள் கல இயக்குநர்கள் டென்னிஸ் லீ செண்டல்சும் தனது முதல் பட்டமான அமெரிக்கன் பியூட்டுக்கு ஐந்து ஆஸ்கர் விருதுகளை வென்று அசத்தியவர் இயக்குனர் சாம் மெண்டேஸ் சட்டென கமர்ஷியல் ஹைபட்சிட் பல்ல கிளரி ஸ்பெக்டர் ஸ்கைவால் என ஜேம்ஸ் பாண்டு சினிமாக்களை இயக்கியவர் தற்போது மீண்டும் உணர்ச்சிபூர்வமாக கதை சொல்ல போர்க்களத்துடன் வந்திருக்கிறார் இந்த முறை ஆஸ்கரில் பத்து பரிந்துரைகளுடன் முதலிடத்தில் இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு இராணுவ வீரரானசாம் மெண்டிஸின் தாத்தா ஆல்பிராட் மெண்டி சொன்ன கதைகளின் ஒரு சொட்டுதான் இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு முதலாம் உலகப் போரில் பணியாற்றிய ஆல்பிரட் ஊர் திரும்பிய பின்னும் கைகளைக் கழுவிக்கொண்டே இருப்பாராம் குருது தோய்ந்து அந்த மண் ஆல்பிரட்டின் கைகளை விட்டு அகன்றதாய் அவரால் இறுதி வரை நம்ப முடியவில்லை நிகழ்காலத்தில் நாம் இனி எவ்வித யுத்த அபாயத்தையும் நிகழ்த்திவிடக்கூடாது என்பதற்காகவே இறந்த காலத்தில் புதிய மறுக்கும் உலகப் போரின் மீதம் இருக்கும் சாட்சியங்கள் இவை சினிமா என்பது நெட் பில்லி ஸ்டார் என மொபைலுக்குள் சுருங்கிய ஒரு தருணத்தில் சினிமா என்பது பெரிய திரைகளில் கண்டு இன்புற வேண்டியது என்பதை அழுத்தமாய் சொல்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு